இன்று 13ஆம் தேதி காலையில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திகா பெண்மணி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், இதே சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நங்கோலி பகுதியைச் சேர்ந்த தம்பி மணிபாரதி அவர்களை லவ் பண்ணி வந்தார் 2 வருஷமாக. இவர்கள் இருவரும் வந்து மேஜர் என்பதால் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி கொண்டாங்க. பொண்ணுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க வன்னியர் சமுதாயம் என்பதால் இவங்களை பிரிக்கணும்னு சொல்லி பல்வேறு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதை வந்து நாங்கள் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய சமூக சேவையில் இருக்கிறவர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களை நேரில் வந்து சந்தித்து மனு கொடுத்தோம். மனுவின் பேரில் உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார்கள். நாங்கள் வந்து உரிய பாதுகாப்பு கொடுப்போம், நீங்கள் நான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் நல்லபடியாக இருங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு உறுதி கூறுகிறாங்கள். மேலும் இந்த பெண்ணையும் மாப்பிள்ளையும் பிரிக்க நினைக்கும் ஜாதி சமுதாய சார்ந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டு பிரிக்க நினைச்சா சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்களா என்பதை இந்த ஊடகம் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எந்த எக்காரணத்தை கொண்டு நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம், பிரிவுக்கு வந்து என்றைக்கும் இது உயர் ஜாதி சார்ந்தவர்கள் முன் வந்து இந்த பிரிக்கணும் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணணும்னு சேலத்தில் பூந்தராதிகள் பூந்தனா பூத நடைக்கும் உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வெறி பிடிச்சவர்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை விரைவில் தெரிவித்துக் கொள்வோம் என்பதையும் இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சமூக சேவர் டாக்டர் ஆர் வெங்கடேசன், இந்திய குடியரசு கட்சியுடைய தலைவர். 7 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த 11ஆம் தேதி அங்கேருந்து லவ் பண்ணி கூட்டு வந்துட்டான். நேற்று அவங்க வீட்டில் இருந்து அங்கே எங்கள் ஊர் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஊர்லேருந்து கொடுத்துட்டாங்க. நங்கவழியில் வந்து நேற்று அவங்க ஒரு 10 பேர் வந்து கொஞ்சம் எங்கள் ஊரை சுற்றி கொஞ்சம் வந்துட்டுருந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால் கொஞ்சம் பாதுகாப்பு தேடி இங்கே வந்துருக்கிறோம். என்ன மாதிரி மெத்தட் சார் மிரட்டலால இந்த கட்சி இது வன்னியர் சமுதாயத்தை வச்சு மிரட்டுறேன், வெட்டிடுவான் இந்த 6 ரூபா இந்த மாதிரி வேல்கம்பெல்லாம் வச்சுக்கிற மாதிரி அந்த வேனில் இருந்தது. அதனால் கொஞ்சம் எங்கள் ஊர்க்காரங்களை வந்து மிரட்டி இருக்கிறாங்க. திருப்பூர் சைடு வந்தால் ரெண்டு பேர்த்தி வெட்டிடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே அந்த சைடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால்